வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வாங்க சமைக்கலாம் ஜோதி சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க, ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அந்த கெட்டி தேங்காய் சட்னி மற்றும் வெங்காய சட்னி வந்து எப்படி வந்து வீட்லேயே வந்து ஈஸியாக, அது மட்டும் இல்லாமல் நல்லா சுவையாக வந்து எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கெட்டி தேங்காய் சட்னி பண்ணலாம். தேங்காய் சட்னிக்கு வந்து இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ ஒரு முடி தேங்காய் தூள் வந்து துருவி வச்சுருக்கேங்க, இப்போ அதை சேர்த்துக்கலாம். அதுக்கும் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் வந்து உடச்சக்கல்ல வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கும் பிறகு நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேங்க. அதுக்கும் பிறகு பார்த்திங்கன்னாக்க 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இன்னும் உங்கள் வீட்டில் வந்து நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் கம்மியாக சேர்த்துக்கணுங்கிறதுக்காக 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரி நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாகவே தான் அரைச்சிக்கணும். தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கணும். ரொம்ப திக்காகவும் துவையல் மாதிரியும் அரைச்சிடக்கூடாது. ரொம்ப தண்ணியாகவும் சட்னி மாதிரி இல்லாமல், இந்த கெட்டி சட்னி எப்படி நம்ம சாப்பிட்றப்போ ஹோட்டலில் கொடுக்குறாங்களோ அதே பதத்தில் இருக்க மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்க்குறப்போ ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறகுறப்பும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்குது. இப்போ கரெக்டான பதத்துக்கு நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காய சட்னியும் வந்து ரெடி பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே தாளிப்பு தான், 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இந்த ரெண்டு சட்னியுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பன்னா டைம் எடுக்காது, ஈஸியாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் சுவை வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இப்போ வந்து வெங்காய சட்னி இப்போ வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வெங்காய சட்னிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் வந்து பெரிய தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கும் பிறகு பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் வந்து 3 இது சேர்த்துக்கிறேங்க. ஏன்னு சொன்னால் கலருக்காக, வெங்காய சட்னி வந்து கொஞ்சம் வெள்ளை கலராக இல்லாமல் நல்லா ரெட்டிஷாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கும் பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி எடுத்துக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கும் பிறகு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காய சட்னிக்கு பார்த்திங்கன்னாக்க ஒரு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஹோட்டலில் வந்து கார சட்னி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் இனிப்பு தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அவங்க கொஞ்சமாக வெல்லம் சேர்ப்பாங்க, அதுதான் வந்து நான் இப்போ வெல்லமாக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கும் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக, ரொம்ப தேங்காய் தேவையில்லை, கொஞ்சமாக தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கும் பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ வந்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரோம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. அதுக்கு தான் வந்து இந்த காஷ்மீர் சில்லி வந்து நான் சேர்க்க சொன்னேன். அது இல்லைன்னா பரவாயில்ல, நார்மல் வந்து நம்ம வீட்டில் இருக்க காஞ்சி மிளகாயை வந்து சேர்த்துக்கலாம். எப்படி சேர்த்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் கலருக்காக தான் அந்த மிளகாய் சேர்த்துருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து ரெண்டுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்குமே ஒரே தாளிப்பு தான். இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்ததுக்கு பிறகு 1/2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கடுகு ரெண்டு பொரிஞ்சதுக்கு பிறகு 2 காஞ்ச மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அது சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாம் பொரிஞ்சதுக்கு பிறகு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் சட்னி வெங்காய சட்னி ரெண்டும் வச்சுருக்கோம் இல்லையா, அது ரெண்டுத்துலேயும் வந்து இதை கலந்துக்கலாங்க. இப்போ ரெண்டுத்துலேயும் ஊற்றியாச்சு. ஊற்றி இப்போ வந்து இட்லி தான் இப்போ நான் வந்து செஞ்சுருக்கேன். அந்த இட்லிக்கு வந்து இப்போ வச்சு டேஸ்ட் பார்த்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெங்காய சட்னி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த ஹோட்டலில் எப்படி வந்து கெட்டி தேங்காய் சட்னி கொடுப்பாங்களோ அதே சுவையிலேயே வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காய சட்னியும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்தளவு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க. மீண்டும் ஒரு ஆரோக்கிய சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.